அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். அறிகுவோம். ஓம் நம சிவாய. நம்மளோட சிவன் சேனல்ல நம்ம 63 நாயன்மார்களின் கதைகளை தான் பார்த்துட்டு வரோம். அதன்படி நாம் இன்று 29 நாயன்மாரான ஏயக்கம் கலிக்காம நாயனாரின் கதையை தான் காண போகிறோம். கதைக்குள் செல்லும் முன்னாடி இதற்கு முன்னால் போட்ட 28 நாயன்மார்களின் கதைகளை யாராவது காணவில்லை என்றால் அதை கண்டுவிட்டு இதை காணுங்கள். ஏனென்றால் எதை செய்தாலும் அதை முழுமையாக செய்தால் தான் அதன் பலன் முழுமையாக கிடைக்கும். வாருங்கள் இன்றைய கதையான எயட்கோன் கலிக்காம நாயனாரின் கதைக்குள் செல்லலாம். வாருங்கள். இந்த எயட்கோன் கலிக்காம நாயனார் எயர் வம்சத்தில் பிறந்தார். அதாவது எயர் குலத்தில் பிறந்தார். இவர் சோழ நாட்டின் அமைச்சராக பணிபுரிந்து வந்தார். இவர் அதாவது சுந்தரருக்கு ஸ்ரீ பரமசிவன் தூது சென்றதை அறிந்து பரமசிவன் மீதும் சுந்தரன் மீதும் கடும் சினம் கொண்டார். ஆனால் இவர் சிறந்த சிவபக்தர் ஆவார். மற்றும் அல்லாது இவர் சிறந்த சிவனடியார். இந்த சினத்தால் அவருக்கு சூளை நோய் வருகிறது. அதை சுந்தரர் வந்தால் மட்டுமே சரி செய்ய முடியும் என்று ஸ்ரீ பரமசிவனே சுந்தரரை இவரிடம் அனுப்பி வைக்கிறார். ஆனால் அந்த சுந்தரன் வைத்தியம் பார்த்து நான் உயிர் பிழப்பதாம், அவன் கடும் மோசமானவன், ஸ்ரீ பரமசிவனையே தூது அனுப்பியவன் என்று நினைத்து அவர் தன்னுடைய வாளால் தன்னுடைய வயிற்றை கிழித்து கொண்டு இறக்கிறார். இதை கண்ட சுந்தரமூர்த்தி நாயனார், அதாவது ஸ்ரீ பரமசிவனே இவரது நோயை குணப்படுத்த என்னை அனுப்பியுள்ளார், அப்படிப்பட்ட சிவபக்தர் என்னால் உயிரிழந்து விட்டாரே, இது எனக்கு மிகப்பெரிய வருத்தம், எனவே நானும் உயிரிழக்கிறேன் என்று அதாவது கலிக்காம நாயனார் எந்த கத்தியால் தன்னுடைய உயிரை மாய்த்தாரோ அதே கத்தியால் தன்னுடைய உயிரை சுந்தரரும் மாய்த்து கொள்ள வருகிறார். அப்பொழுது ஸ்ரீ பரமசிவனின் அருளால் கலிக்காமர் நோய் தீர்ந்து அவர் மீண்டும் உயிர் பிழைத்து சுந்தரரை அதாவது அவரது கழுத்தை குத்தி விடாமல் காப்பாற்றுகிறார். அப்பொழுதிருந்து கலிக்காமரும் சுந்தரரும் மிகுந்த சிறந்த அதாவது மிக சிறந்த நண்பர்களாக மாறுகின்றனர். இப்படிப்பட்ட இந்த எயர்கோன் கலிக்காம நாயனாரின் கதையை தான் நாம் இன்று கண்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு சீக்கிரமா வந்து சேரணும்னா பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்க. நன்றி. அறிவோம். ஓம் நம சிவாய. நன்றி.